அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஐந்தில் தமிழர் பெருவிழா. விழாக்கள் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்களிடையே ஒற்றுமையை வளர்க்கிறதுக்காக கொண்டாடுறோம். இந்த விழாக்களின் போது உறவினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம். தமிழரோட நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் விதத்தில் பல விழாக்கள் கொண்டாடப்படுது. விழாக்கள் வந்து நம்ம பண்பாட்டை ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்குது. இப்போ தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த விழாவை தான் நம்ம இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் அது என்ன விழா அப்படின்னா, தமிழர் திருநாள், அதாவது பொங்கல் விழா. ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் விழாவில் இரண்டாவது நாள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், மாட்டுப்பொங்கல். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழரோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, இயற்கையோடு இணைந்து வாழ்கிறது தான். அதே மாதிரி நம்ம விழாக்கள் கொண்டாடையிலையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இயற்கையை போற்றும் வகையில் தான் என்ன பண்ணுவோம்னா, விழாக்களே கொண்டாடுவோம். ஸோ இயற்கையை கடவுளாக வணங்குதல் அப்படின்றது தமிழரோட மரபு. ஸோ அதில் சிறப்பானது என்னது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பொங்கல் விழா. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்னது அப்படின்னா, கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் ஒரு விழா தான் என்னதுன்னா பொங்கல் விழா. ஸோ உழவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஆடி திங்களில் விதப்பாங்க, அதுக்கப்புறம் தை திங்களில் அறுவடை செய்வாங்க. ஸோ திங்கள்னா என்னென்னு தெரியும், மாதம். ஆடி மாதம் என்ன பண்ணுவாங்க, விதப்பாங்க. தை மாதம் என்ன பண்ணுறோம், அறுவடை செய்கிறோம். அதனால் தை திங்கள் முதல் நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொங்கல் இட்டு வழிபடுவர். அதனால் இத்திருவிழாவை என்னென்னு சொல்கிறாங்க, அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பொங்கல் விழா, தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லலாம். உழவர்கள் வந்து அவங்களோட சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் இந்த நாட்களில் நன்றி தெரிவிப்பாங்க. அதனால் இந்த விழாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் விழான்றதை தமிழர் திருநாள்னு சொல்லலாம், அடுத்து அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க, அடுத்து உழவர் திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொங்கல் திருநாள் பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் கொண்டாடப்படுது. இது வந்து வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொங்கல் திருநாள் எத்தனை நாட்கள் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டால், இரண்டு நாட்கள் முதல் நான்கு நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, போகி திருநாள். போகி அப்படின்னாலே நமக்கு ஒரு பழமொழி ஞாபகம், என்னது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் தான் என்னது அப்படின்னா, போகி திருநாள். இது எப்பயுமே என்னது அப்படின்னா, மார்கழி மாதத்தோட கடைசி நாள். இந்த போகி திருநாள் இப்போ கொண்டாடப்படுற நோக்கமும் முன்னாடி கொண்டாடப்பட்ட நோக்கமும் வேற வேற. முதல்ல அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மலை கடவுளை வழிபடும் நோக்கில் தான் இந்த போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டை தூய்மைப்படுத்தி போகி திருநாளை கொண்டாடுறோம். பொங்கல் திருநாள் தை மாதத்தோட முதல் நாள் தான் என்னது, பொங்கல் திருநாள். அன்றைக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாசலில் கோலம் போட்டு மாவளை தோரணம்லாம் கட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புதுப்பானையில் புத்தரிசியோட வெள்ளம் முந்திரி நெய்லாம் சேர்த்து பொங்கல் இடுவோம். அந்த பொங்கல் அப்படின்ற பேர் எதுக்காக வச்சாங்கன்னா, அது பொங்கி பெருகி வருவது அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த பொங்கல் எப்படி பொங்கி பெருகி வருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் அப்படின்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பொங்கல் பொங்கி வரையில் என்ன பண்ணுவோம், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மங்கள ஒளி எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தலைவாழை இலை இட்டு பொங்கலை படைச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாமி கும்பிடுவாங்க. கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய் பழம், வெத்தலை பாக்கை எல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம்னா, சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு அந்த விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வோம். தை முதல் நாளில் தான் என்ன தொடங்குதுன்னா, திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ ரொம்ப முக்கியம், வித்தியாசத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குறது வந்து தை முதல் நாள், திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுவது தை இரண்டாம் நாள். இப்போ தை இரண்டாம் நாளை நம்ம என்னவாக கொண்டாடுறோம் அப்படின்னா, மாட்டுப்பொங்கல். ஸோ பொங்கலுக்கு அடுத்த நாள் என்ன சொல்கிறோம், மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம். மாடுகள் வந்து உழவர்களோட செல்வமாக மதிக்கப்படுது. மாடுனாலே என்னது, செல்வம்ன்றதான் பொருள். ஸோ உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் இருக்குது. அதனால் அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கலை கொண்டாடுறோம். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மாடுகள் என்ன பண்ணுவாங்க, குளிப்பாட்டி கொம்புகளை சீவி நல்லா கலர் பெயிண்ட் மாதிரி அடித்து மாடுகளோட கழுத்தில் மணிகளை கட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் பூ தலையெல்லாம் சூடி மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பொங்கல், தேங்காய் பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு நம்ம கடவுளை வழிபடுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, மாடையும் என்ன பண்ணுவோம், வழிபடுவோம். மாட்டுப்பொங்கல் நாள்லையோ அல்லது அதற்கு அடுத்த நாள்லையோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், இப்போ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மஞ்சு விரட்டு அல்லது மஞ்சு விரட்டு அப்படின்னா என்னதுன்னா, மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு தான். அதை நம்ம பேர் மாறிக்கிட்டே இருக்கும், மாடு பிடித்தல்வோம், ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவோம், ஏறு தழுவுதல் அப்படின்லாம் சொல்கிறோம்.
ஸோ இந்த மஞ்சு விரட்டு சில ஊர்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கூட என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஏறு தழுவுதல் அல்லது அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் இங்கே மதுரையோட சரௌண்டிங் ஏரியாவில் நிறையா நடக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கூட பாலமேடில் ஜல்லிக்கட்டு நடக்குது, நாளைக்கு அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்குது. ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க, அல்லது அதுக்கு அடுத்து நடத்தலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பொங்கல் அன்னைக்கு கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டுகள்லாம் நடத்துகிறாங்க, அதுக்கு முன்னாடியே சில பேர்லாம் நடத்துகிறாங்க. அடுத்து தெரிந்து தெளிவோம் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் ஆண்டு நமக்கு தெரியும், கிமு 31 அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து போ ஆ மு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நார்மலாக பொது ஆண்டு கொடுத்தாங்கன்னா அதோட 31 கூட்டிக்கிறணும். 2018 31 கூட்டினீங்கன்னா 2049 அப்படின்றது தான் என்னது போன வருடம். இப்போ வந்து என்னது அப்படின்னா 2019 ப்ளஸ் 31 கூட்டினோம்னா 2050. இப்போ திருவள்ளுவர் ஆண்டு என்னது அப்படின்னு கேட்டால் 2050. அடுத்து காணும் பொங்கல், மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் என்னது அப்படின்னா காணும் பொங்கல், அதாவது தை 3வது நாள் காணும் பொங்கல். இப்போ இந்த நாளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு போயிட்டு வருவோம், அல்லது விரும்பிய இடங்கள் எங்கேயாவது போயிட்டு வருவோம், பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க, அல்லது விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்தி நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழர்களோட விழாக்கள் பார்த்தோம் அப்படின்னா இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு, இதை போற்றும் விதமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொங்கல் விழாவை நம்ம கொண்டாடுறோம். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொங்கல் திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுறாங்க. நாம் அறுவடை திருநாளை பொங்கல் விழாவாக கொண்டாடுற மாதிரி வேறு மாநிலங்களில் வேறு பெயர்களில் கொண்டாடுறாங்க. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ அறுவடை திருநாள் தமிழ்நாட்டில் பொங்கல் விழாவாக கொண்டாடுறோம், ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க, பஞ்சாப்ல லோரி, குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன் அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. அடுத்து சரியான விடை, கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர் அப்படின்னா அறுவடை செய்வர். அடுத்து விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர் அப்படின்னா தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று சேர்த்து எழுதணும்னா பொங்கல் அன்று. போகி பண்டிகை பிரித்து எழுதணும்னா போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும், அதாவது எதிர்ச்சொல். அடுத்து வந்து போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ரெண்டு காரணம் இருக்குது. இப்போ நம்ம கொண்டாடுறது பழைய பொருட்களை நீக்கிட்டு வீடை தூய்மைப்படுத்துகிறோம். முதல்ல இந்திர விழாவாக கொண்டாடணும். உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர் அப்படின்னா அது உழவுக்கும் உழவர்களுக்கும் உதவி புரிகிறதுனால மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. ஸோ ஒவ்வொரு பாடத்துலையும் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாடத்துக்கான கேள்வி என்னது அப்படின்னா, நாம் பொங்கல் விழாவை 2-4 நாட்கள் கொண்டாடுற மாதிரி மகர சங்கராந்தின்ற பேரில் கொண்டாடுறவங்களும் 2-4 நாட்கள் கொண்டாடுறாங்களா, அல்லது ஒரே நாள் தான் அது கொண்டாடப்படுதா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.